ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது. இந்த வேலவன் ஆஃபர் என்ன தெரியுமா, 1999 ரூபாய்க்கு ஒரு லெஹங்கா வாங்கினா இன்னொரு லெஹங்கா ஃப்ரீ. எங்க கிடைக்கும் இது? இங்க நல்லவள மட்டும் தான் கிடைக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு அந்த காலத்தில் போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டால், இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடியே போன யார்ட்டையாவது அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழி எப்படி, அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நிறையா கேட்டு தெரிஞ்சிருப்போம். இல்லை, யாருமே அந்த ஊருக்கு போனதில்லை, நம்ம மட்டும்தான் போகணும் அப்படின்னா அந்த ஊருக்கு போகிற வழியில் கொஞ்சமாக யாராவது வெளியே வந்து நின்றுருப்பாங்க, அவங்கக்கிட்ட எப்படி ஊருக்கு போகிறதுன்னு கேட்கலாம், பொட்டி கடையில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையா ஒருத்தன்ட்ட வாயிலேயே வழி கேட்டாவது போயிடலாம். ஆனால் இப்போது யார்ட்டையா வழி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காரோட கண்ணாடியை மேலே ஏற்றி விட்டோமா, கூகுள் மேப் ஆன் பண்ணோமா, ரோட்டையே பார்க்காம மேப்பை மட்டுமே பார்த்துட்டு போனோமா அப்படின்னு தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கூகுள் மேப்பை பார்த்துட்டு போய் குழிக்குள்ள விழுந்தவங்க ஒரு குடும்பம் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அது யாரு, என்ன, அதோட தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கேரளாவில் இப்போ மழை வெள்ளம் பயங்கர அதிகமாக இருக்கு. ஸோ வந்து அந்த மழை வெள்ளத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிரயாணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கிறப்போ கூகுள் மேப்பையே பார்த்து ஓட்டிட்டு போயிருக்காங்க. ரோட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருந்திருக்கு, அது தெரியாம அந்த ஓட்டைக்குள்ள காரை விட்டாங்க. வெள்ளத்துக்கு அதுக்கும் தண்ணி ஃபுல்லாக அவங்கள மூட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அவங்க கத்தி ஐயோ அலறதுல பக்கத்தில் இருக்க குடும்பங்கள்லாம் வந்து அவங்களை காப்பாத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, மேப்பை மட்டுமே பார்த்து ஓட்டிட்டு போறது மட்டும் முக்கியம் கிடையாது, ரோட்டையும் பார்த்து ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.